வணக்கம் உறவுகளே. வெள்ளி இரவு காட்டலை அரசியல் களம். தமிழர்களுடைய சமகால அரசியல் விடயங்கள். ஏற்றமும் இரக்கமும் மிக்கதாக அமைந்திருக்கும் இந்த பொழுதில் விடுதலை போராட்டத்தில் போரியலும் அரசியலும் சமாந்திர தளங்களாக பின்னி பிணைந்து செயல்பட்டன. ஆகவே போரியல் நகர்வுகள் இல்லாத இந்த காலத்தில் அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன? இந்த அரசியல் நகர்வுகளில் அந்த போரியல் நுணுக்கங்கள் பாவிக்கப்படுகின்றன. அந்த நுட்பங்களை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்களா என்ற வகையில் அந்த தேடலுடன் இன்றைய நாள் அரசியல் களம். இன்றைய நாள் அரசியல் களத்தில் சிறப்பு அதிதியாக பிரித்தானியாவில் இருந்து பன்னாட்டு அரசியல் பத்தி எழுத்தாளர் வேல் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பன்னாட்டு அரசியல் பத்தி எழுத்தாளர் வேல் தர்மா அவர்களே. வணக்கம் சகோதரி. வணக்கம் நேயர்களே. வணக்கம். உங்களை கனடிய தமிழ் வானொலியின் அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே உங்களிடம் ஈழத்தமிழருடைய இன்றைய அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது, தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, ஒன்றையொன்று இவற்றுக்கான அந்த பதிலை கண்டறியும் முயற்சியில் விடுதலை போராட்டத்தில் நடைபெற்ற அந்த போரியல் நுட்பங்கள் இங்கே பாவிக்கப்பட முடியுமா, பாவிக்கின்றார்களா என்பதும் ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக ஒரு போரியல் தந்திரத்தில் எதிரியானவன் செய்யக்கூடியது ஆட்புல சிதைப்பு, இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. உண்மையாகவே 2009 பிற்பாடு தமிழ் அரசியல் கட்சிகளும் ஈழத்தமிழ் மக்களும் இதை சரியாக புரிந்து வைத்திருக்கின்றார்களா, அல்லது அதை உண்மையில் இந்த ஊடகங்கள் சொல்ல மறந்து விட்டனவா, அல்லது இப்போது இருக்கின்ற இந்த பூகோள அரசியல் பிராந்திய அரசியலுக்கு அமைப்புக்கு அமைவாக இந்த போராட்டம் எங்களுடைய விடுதலை போராட்டம் நடத்திய இந்த போர் படையெடுப்புகளை விரிவாக நாம் ஆராயக்கூடாது அல்லது பேசக்கூடாது என்ற சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா? ஆகவே நான் இந்த விடயத்தில் முக்கியமாக நாங்கள் செய்கின்ற அந்த அரசியல் பணிகளில் இந்த போரியல் நுட்பங்கள் பாவிக்கப்படுகின்றனவா அல்லது எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்ற அந்த முதல் வினாவை உங்கள் முன்வைக்கின்றேன். ஆம், தற்போது ஈழத்தமிழர்களுக்கு உள்ள அகச்சூழல் புறச்சூழல் என்று இரண்டு இருக்கின்றன. இந்த புறச்சூழல்கள் இலங்கையில் தனது ஆதிக்கத்தை நிலநாட்டுவதை சீனா துரிதப்படுத்தியுள்ளது. அது சீனா துரிதப்படுத்துவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. முதலாவது, சீனா தனது உலக ஆதிக்கத்தை 2030 முன்னர் முடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றது. 2030 பின்னர் சீன பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் அல்லது கீழ்முகமாக மாறும், அதாவது பொருளாதாரம் தேய்வடையலாம். அதற்கான காரணம் அதனுடைய மக்கள் தொகை கட்டமைப்பு. சீனாவுடைய மக்கள் தொகை கட்டமைப்பில் 2030 வயோதிகர்கள் மிக அதிகமாகவும் இளையோர் மிக குறைவானவர்களாகவும் இருப்பார்கள். அப்போ அதற்கு முன்னர் தாங்கள் இந்த உலக ஆதிக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அவசரத்தை சீனா தற்போது காட்டுகின்றது. அது இலங்கையிலும் வெளிப்படுகின்றது. இரண்டாவது காரணம், தற்போது இலங்கையில் உள்ள ஆட்சியாளர்கள் சீனாவிற்கு சாதகமானவர்களாக இருக்கின்றார்கள். அது நாங்கள் பல நிகழ்வுகள் மூலம் பார்க்கலாம். அதில் முக்கியமாக 2020 அக்டோபர் மாதம் 8 சீனாவினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தற்போது சீனாவினுடைய பொது உடைமை கட்சியினுடைய பொலிட் பியூரோவினுடைய உறுப்பினரும் உறுப்பினருமான ஜாங் ஜிசி என்பவர் அக்டோபர் மாதம் 8 இலங்கை போயிருந்தார். அவர் அங்கு தொடர் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது அப்போது வெளிவரவும் இல்லை, இப்போ இன்றும் வெளிவரவும் இல்லை. ஆனால் அதன் விளைவுகளை நாங்கள் பல்வேறு வடிவங்களில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த கொழும்பு கிழக்கு துறைமுகத்தை சீனாவுக்கு கொடுப்பதை மறுத்தது,
மன்னிச்சோம், இந்தியாவுக்கு கூட பதவி மறுத்தது. மற்றது யாழ்குடா நாட்டில் உள்ள மூன்று தீவுகளில் சீனா இது ஒரு வகையில் அங்கு காலூன்றுவது, இது ஒரு சாட்டை சொல்லிக்கொண்டு காலூன்றுவது. அது மட்டுமல்ல, அது அக்டோபர் மாதம் மைக் பொம்பியோ இலங்கைக்கு போறார், அதாவது அப்போதைய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது செயலர். அவர் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இலங்கைக்கு போய் வெறுங்கையுடன் திரும்பி வந்தது வரலாற்றில் அது முதல் தடவை. இந்த பயணத்துக்கு முதல், மைக் பொம்பியோட பயணத்துக்கு முதல் அமெரிக்க தூதுவர், கொழும்புக்கான அமெரிக்க தூதர் ஒரு அறிக்கையை விடுகின்றார். சீனாவால் இலங்கைக்கு பெரிய பாதிப்பு, சீனாவால் அச்சுறுத்தல், சீனாவால் கடன் பொருள் இலங்கை சிக்கி உள்ளது போன்றவற்றை. அதற்கு போட்டியாக சீனாவின் கொழும்புக்கான தூதர் இலங்கையை யாரும் விரட்ட நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கின்றார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அங்கிருக்கும் போது இலங்கையில அதிபர் தேர்தல் முடிந்தவுடன் இலங்கை அதிபருடன் 2020 செப்டம்பர் மாதம் நரேந்திர மோடி காணொலியில் உரையாடுகின்றார். பிறகு இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு செல்கின்றார். பிறகு இலங்கையுடைய வெளியுறவுத்துறை செயலர் கூட அங்கு செல்கின்றார். இவைகள் கதைத்ததை இன்னொரு உரையாடினார் என்பதை வெளிவரவில்லை. ஆனால் தாங்கள் எது உரையாடியதாகவும் இலங்கையின் இறையாண்மையை தாங்கள் பாதுகாப்போம் என்றதும் மற்றது அவ்வப்போது தமிழர்கள் பற்றியும் குறிப்பிடவும் மறக்கவில்லை. அதை மட்டுமல்ல, பாகிஸ்தான் தலைமை அமைச்சர் கூட இலங்கைக்கு சென்றிருந்தார். இவை யாவும் தொற்று நோய் உச்சக்கட்டத்தில் இருந்த நிலைமைத்தான் நடக்கின்றது. அண்மையில் யாழ் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் யாழ்குட நாட்டுக்கு கூட சென்றிருந்தார். இந்த நகர்வுகள் பின்னணியில் பார்க்க முடிச்சுன்னா, குறிப்பாக இந்த மூன்று தீவுகளில் சீனா ஏதோ ஒரு வகையில் அங்கு காலு ஒன்றுவது, அது இந்தியாவுக்கு மிக அண்மையில் உள்ள தீவுகளை தெரிந்தெடுத்தது. இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். சீனாவினுடைய தாக்குதலை சமாளிக்க தஞ்சாவூரில் 120 ரஷ்ய தயாரிப்பு போர்மானங்களை இந்தியா நிறைவேற்றியுள்ளது. அதற்கு வந்து தற்போது அச்சுறுத்தல், அது தன்னுடைய தாக்குதலுக்காக சீனாவுக்கு செல்ல முன்னம் இந்த தீவுகளில் ஒன்று தொடர்ந்து செல்கின்ற ஏவுகணை அவற்றை அழித்துவிடலாம். அதாவது அவர்கள் வந்து பெரிய ஒரு காற்றாடி ஒன்று பெரிய ஒரு கோபுரமாக கட்டியிருப்பார்கள். ஆனால் அந்த கோபுரம் வெளித்தோட்டத்தில் காற்றாடி கோபுரம் போல இருக்கும், உள்ளுக்கு அது ஏவுகணை வீசிகளாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட போரியல் சூழல் தான் அங்கு நிலவுகின்ற நிலையில் தான் தற்போது இந்த ஜெனிவாவின் மனித உரிமை கழகத்தில் ஒரு தீர்மானத்துக்கான முன்வரவு வைக்கப்பட்டது. அதை வைத்திருக்கும் போது ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோ டிராப் தான் சொன்னார்கள். அது உண்மையிலே ஜீரோ டிராப் தான், அந்த சுழிய முன்மொழிவுக்கு. அப்ப அது வந்து பல தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை விரக்திக்குள்ளாக்கி விட்டுருக்கு. இந்த முறையாவது ஏதாவது காத்திரமான ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த வேளையில் ஒரு உப்புச்சப்பெற்ற தீர்மானம் வந்தது. அதுவும் குறிப்பாக ஆணையாளர் எதை முன்மொழிந்தாரோ, அதாவது மாற்று வழிகளை கையாள வேண்டும், பன்னாட்டு அரங்கில் பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு இலங்கை எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று தற்போது உள்ள ஆணையாளர் சொல்லியிருந்தார். இதற்கு முன்பிருந்த ஆணையாளரும் பதவிகள் வரும்போது இனி மாற்று வழிகளைத்தான் கையாள வேண்டும், இலங்கை ஒன்றுக்கும் ஒன்றையும் செய்யவில்லை என்று கூட சொல்லலாம். அந்த நிலையில் ஒரு தான் இந்த சுழிய முன்வரவு முன்வந்தது. அதை அவசரப்பட்டு எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் வரவேற்பு அதுக்கு அதை வரவேற்கும் சொல்லிவிட்டார்கள். மாறாக தமிழர்களை உண்மையான எங்களுடைய உணர்வாளர்கள் அதற்கு எதிரான போர்க்களத்தில் கூட வாங்கி அதில் ஒருவர் உண்ணாவிரத போராட்டத்தை கூட தற்போது செய்து கொண்டு 2 வாரங்களுக்கு மேலாக இருக்கின்றது.
இப்ப நாங்கள் வந்து இப்போ உலகாலமும் ஒரு கோரிக்கைகளை வைக்கின்ற ஒரு செயற்பாடுகளைத்தான் செய்து கொண்டோம். தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டம் அதிலிருந்து சற்று விலகி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதை பிரித்தானியாவுடைய இரண்டு எதிர்கட்சிகளான தொழிற்கட்சியும் தாராம் நிர்வாக கட்சியும் அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தலைமை அமைச்சருக்கு கடிதங்கள் கூட எழுதியுள்ளன. உலகெங்கும் உள்ள தமிழர்கள் மேற்கு நாடுகள் மீது அதிருப்தியில் உள்ளனர் என்பது மேற்கு நாடுகளுக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்கள், இப்ப அதிருப்தியா இருக்கிறது மட்டும்தான் செய்ய முடியும், இதுவும் செய்ய முடியாது, வேணும் வேண்டாம் தெருவில் இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு போவார்கள். அதற்கு மாறாக நாங்கள் இப்போ செய்ய வேண்டிய நகர்வு என்னன்னு சொன்னால், நாங்கள் தேவை ஏற்பட்டால் குதித்து எழுவோம், உங்களுக்கு எதிராகவும் ஏதாவது நகர்வுகளை நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் கரிசனை வைக்கக்கூடிய அளவுக்கு நாங்களுடைய நகர்வுகள் இருந்தாலே உடைய அவர்கள் மாறமாட்டார். இது வந்து தமிழர்கள் என்று சொல்லும் போது உலகெங்கும் உள்ள தமிழர்கள், தமிழ் முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடிக்கு மேற்பட்ட தமிழர்கள், இவர்கள் யாவரும் சினம் கொண்டு சீறி எழுவார்கள் என்ற உலகம் வந்தால் ஒழிய இவர்கள் மேற்கு நாடுகள் எங்களை கரிசனை எடுக்க மாட்டார்கள், எங்களை எப்படி ஏமாற்றுவோம் என்பதைத்தான் அவர்களுடைய தந்திரோபாயமாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையை பொறுத்தவரையில சிங்கள எல்லா சிங்கள தரப்பிலும் சொல்லிவிட்டார்கள், இங்கு போர்க்குற்றம் நடக்கவும் இல்லை, நாங்கள் யாரையும் விசாரிக்கவும் மாட்டோம், யாரையும் தண்டிக்கவும் மாட்டோம் என்று எல்லா கட்சியிலும் எல்லா ஆட்சிக்கு வந்த எல்லோரும் திருப்பி திரும்பி அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இலங்கையில போர்க்குற்றத்தை விசாரிக்கக்கூடிய சட்டங்களும் இல்லை. தீர்மானம் 31 2015 இலங்கையின் அனுசரணையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து இலங்கை அரசியல் என்பதற்கு முரணானது என்று தற்போது இலங்கையில் சொல்கிறோம், இலங்கை தெரிவிக்கின்றது. அப்ப இலங்கையில போர்க்குற்ற விசாரணை செய்வதற்கான சாத்தியமே இல்லை என்று எமக்கும் தெரியும், தீர்மானத்தை கொண்டு வந்து வாங்கிட்டவர்களுக்கும் தெரியும். அவர்கள் ஏதோ எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கின்றார்கள் தான், நாங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது இந்த சுழியம் முன்வரவில் 2 மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன, 2 தடவைகள். முதலாவது மாற்றம் அது அமெரிக்காவின் வேண்டுகோள் கணக்கம் தான் செய்தார்கள். அதுல வந்து இந்த நடந்த குற்றங்கள் தொடர்பான ஆவணங்களை பாதுகாப்பதும் திரட்டுவதும், இது அமெரிக்கா வந்து இது வந்து அவர்களுக்கு வந்து இலங்கையை மிரட்டுவதற்கு அவர்களுக்கான ஒரு சிறந்த கருவி, இது அதை வைத்துக் கொண்டு நாங்கள் கொடுத்த போர்கள் பன்னாட்டு நீதிமன்றத்தில் சுற்றுவோம் என்று அவர்கள் தங்கட பிராந்திய நலன்களுக்கான வகைத்தான் இதை நிறைவேற்றியுள்ளார்கள். மற்றது தற்போது இலங்கையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றி மனித உரிமை நியமங்களுக்கு ஏற்ப அந்த பரங்கேறா சட்டம் மாற்றப்பட சொல்கிறார்கள். அதற்கான காரணம், தற்போது மாற்றி உள்ள அரசு இலங்கை தொடர்ந்தும் சீனாவுக்கு சார்பாகவும் மேற்குளங்களுக்கு எதிராகவும் போகும் போது இலங்கையில் இவர்களோடு கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்கள். அந்த கலவரத்தை பயங்கரவாத சட்டத்தால் அடக்க முடியும் விலகுவார், அதை தவிப்பதற்காகத்தான் அதை கேட்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது ஆமாம், நீங்கள் இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீங்கள் சொன்னது போல் இப்பொழுது இலங்கை என்பது சீனாவின் அதாவது கிடிக்கு பிடிக்குள் செல்வது போன்ற ஒரு நிலைமை என்பது அதாவது மேற்குலக அமெரிக்க மேற்குலக இந்தியா பிராந்திய அரசியலில் இந்தியா போன்றவற்றுக்கு ஒரு தீமையான விடயம். நீங்களே சொன்னீர்கள், அதாவது யாழ் இருக்கின்ற அந்த 3 தீவுகள் அங்கே காற்றாலை மின் திட்டங்களை அமல்படுத்தும் பொழுது மிகவும் ஒரு ஆபத்தான நிலையை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. அந்த
வகையில் இப்பொழுது ஜெனிவாவில் இந்த மனித உரிமைகள் சபையில் இருக்கின்ற இந்த பிரேரணை என்பதும் அதில் ஒரு மென்போக்குத்தான் அங்கே காணப்படுகின்றன. நீங்கள் சொல்வது போல் அவ்வாறான ஒரு பயங்கரவாத சட்டத்தை எடுக்க வேண்டும், ஏனென்றால் ஒரு கலவரம் தோன்றினால் அதனை அதாவது தடுப்பதற்கோ குறைப்பதற்கோ அதை எடுக்க வேண்டும். ஆனால் அதை செய்யும் இலங்கை அரசு செய்யும் என்று நம்புகின்றீர்களா? ஏனென்றால் ஒரு சீனாவின் வலுவான பின்னணியில் அது இருக்கின்றது. தற்போது உள்ள சூழ்நிலையில் அதற்கான சாத்தியங்கள் குறைவு என்றால் சொல்ல வேண்டும். ஆனால் முன்பு செய்தது போல இன்னொரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து அது சிலவேளை அது ஏற்கனவே உள்ள பயங்கரவாத சட்டத்தை போலத்தான் இருக்கும். இதற்கு முன்பும் கூட அப்படி செய்திருந்தார்கள் மனித உரிமை கழகத்தின் வேண்டுதலின் பேரில். ஆனால் அந்த புதிய சட்டம் வந்து இயற்கையில் உள்ள சட்டம் தொடர்பாக மோசமானது என்று கூட சில மனித உரிமை செயற்பாட்டாளர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்போது இரண்டாவது திருத்தத்தை கூட செய்துள்ளார்கள் அவர்களுடைய முன்மொழிவில், அந்த பேரணைக்கான முன்மொழிவில். அதில் அது உறுதிப்படுத்தப்பட முடியாத தகவல் தான் தற்போது வெளிவந்துள்ளன. அதன்படி இலங்கையை தன்னாட்டு நீதி பொறிமுறை ஒன்றின்கள் விசாரிக்கும் வகையிலான மாற்றம். அந்த பிரித்தானியா வந்து அந்த பன்னாட்டு விசாரணை பொறிமுறையை உருவாக்குவதற்கான நிதியை வழங்குவதற்கு கூட முன் வந்துள்ளது. ஆனால் இதுல என்ன பிரச்சனை கொண்டா, இது கிட்டத்தட்ட சிரியாவில் நடந்த பொற்குற்றங்களை விசாரிப்பதற்கு உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் என்ற அமைப்பு தான். அது வந்து விசாரிக்க மட்டும் சீனோடைய தண்டிக்க மாட்டாது என்ற ஒரு தண்டிக்க முடியாது. அந்த விசாரணைக்கு பின்பு தண்டிப்பதற்கு இன்னொரு வழியத்து இட வேண்டும். அந்த அதுதான் அது உள்ள பின்னடைவு. அதுதான் இதற்கு நடந்தாடம் உள்ளது. ஆகவே இப்பொழுது இதேவேளை நீங்கள் கூறுவதே போல் அதாவது இலங்கை அரசின் மீது இவ்வாறு நாங்கள் அனைத்துலக நீதிமன்றத்தில் குற்ற நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற போன்ற விடயங்கள் வலுப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அவை அதற்கு ஏதுவாக சில நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அதனுடைய பின்னணியில் ஒரு மென்மையான போக்குத்தான் காணப்படுகின்றது என்பதை எல்லோருக்கும் திட்ட தெளிவாக தெரிகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டால் மக்கள் எழுச்சி போராட்டங்களும் சமகாலத்தில் வலுத்திருக்கின்றது. நீங்களே குறிப்பிட்டீர்கள் இப்பொழுது அம்பிகை செல்வகுமார் அவருடைய போராட்டம் என்பது. ஆகவே இவை இந்த ஐநா மனித உரிமை பிரேரணையும் இந்த மனித அதாவது மக்கள் எழுச்சி போராட்டங்களும் தாயகத்திலும் வடக்கு கிழக்கு எல்லா இடங்களிலும் வலுத்திருக்கின்றது. ஆகவே இவற்றை மையப்படுத்தி சீனாவின் கிடுக்குப்பிடிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் இலங்கை இவற்றை இந்தியா எவ்வாறு கையாளப் போகின்றது? இந்தியா ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு அதிகார போக்கை அல்லது ஒரு அடக்குமுறையை இலங்கையினுடைய அடக்குமுறையை அல்லது இலங்கைக்குள் ஒரு படையை அனுப்பிய ஒரு நிலைமை இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுமா அல்லது இவ்வாறான ஒரு மதிநுட்பமாக தமிழர்கள் இயங்க வேண்டும்? தற்போதைய நிலையில் இலங்கைக்கு எதிராக இந்தியா ஒரு நடவடிக்கை அதாவது சிங்கள மக்களை ஆத்திரப்படுத்தக்கூடிய எந்த நகர்களையும் செய்யாத ஒரு நிலையில்தான் இருக்கின்றது. ஆனால் அதையே இந்தியாவினுடைய பலவீனமாக பாவித்து சீனா தொடர்ந்தும் ஏதாவது நகர்வுகளை இலங்கை செய்து கொண்டிருந்தால் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். பொதுவாக இந்த தீர்மானத்துக்கு ஆதரவளித்ததா இல்லையா என்பதை கூட இந்தியா இதுவரை பகிரங்கமாக தெரிவிக்கவில்லை. ஆணையாளரின் தொடர்பான விவாதத்தின் போது கூட அந்த ஆணையாளரின் அறிக்கை வரவேற்கின்றோம் என்ற சொல்லை மற்ற நாடுகள் பாவித்திருந்தன. ஆனா இந்தியா அதை பாவிக்கவில்லை. மாறாக 13வது திருத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் சொல்லியிருந்தது. 13வது திருத்தம் என்பது அது ஒரு இருதரப்பு விவகாரம், அது தன்னாட்டு விவகாரம் அல்ல. அது அவர்கள் இருவருக்கும் இடையில் நடந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்தது. அப்ப இந்தியா ஆனா தொடர்ந்து போகுமாக இருந்தால் சீனாவினுடைய தொலைநோக்கு வந்து இலங்கையில் ஒரு படைத்தள நிலைமையை அதாவது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் பெறக்கூடிய வகையில் சீனாவினுடைய நலன்கள் இலங்கையில் அமையுமாக இருந்தால் இந்தியா தனது
தனது படையை இலங்கைக்கு அனுப்புவது தயங்க மாட்டார்.